பிக் பாஸ் அல்டிமேட்டில் இன்றைக்கி மண்டே அப்படின்னு சொன்னாலும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் நாமினேஷன், இன்னொரு பக்கம் கேப்டன்சி டாஸ்க். அந்த வகையில் இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய ப்ரொமோவில் நாமினேஷன் சம்மந்தமாக சில விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. அப்போ பிக் பாஸ் என்ன அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருன்னா, இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டோட கடைசி நாமினேஷன் ப்ராசஸ் இதுதான். ஸோ அதனால் இது வந்து ஓப்பன் நாமினேஷனாக வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் கார்டன் ஏரியாவில் எல்லாரையுமே நிற்க வச்சு, யாரை வந்து நீங்கள் நாமினேட் பண்ண ஆசைப்படுறீங்களோ அவங்க தலையில் கொண்டு போய் நீங்கள் துண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸும் அவங்க யாரை நாமினேட் பண்ண ஆசைப்படுறாங்களோ அவங்க நிற்க வச்சு அவங்க தலையில் வந்து ஒரு ரெட் கலர் துண்டை போத்துற மாதிரியும் சில விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜூலி வராங்க, அவங்க பாலா பேர சொல்கிறாங்க, ரம்யா பாண்டியன் பாலா பேர சொல்கிறாங்க, அபிராமி பாலா பேர சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதுக்கு அபிராமி என்ன ரீசன் கொடுக்குறாங்கன்னா, பாலா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறாங்க. அடுத்ததாக ரம்யா பாண்டியன் வந்து பாலாவை நாமினேட் பண்ணிவிட்டு, பாலா வந்து டாஸ்காக பார்ப்பேன்னு சொல்லுவார், ஆனால் அது எல்லா டாஸ்க்லேயுமே அதை ஃபாலோ பண்ண மாட்டார், ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் அவரை நாமினேட் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அடுத்ததாக சுருதி, பாலாஜி முருகதாஸ், இன்னொரு பக்கம் ரம்யா பாண்டியன், இவங்க எல்லாருமே வந்து தாமரையை தான் நாமினேட் பண்ணுறாங்க. தாமரை நாமினேட் பண்ணுறதுக்கு பாலா என்ன காரணம் சொல்கிறாருன்னா, அவங்க கேம்குள்ளே வந்து பாசம் அந்த அன்புங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க, ஸோ அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி தாமரைக்கு எகேன்ஸ்டாக சில விஷயத்தை பாலா பதிவு பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் சுருதி வந்து சின்ன சின்ன விஷயங்களை வச்சு அவங்க மனசை வந்து அவங்களே கெடுத்துக்கிறாங்க, அலைப்பாய விடுறாங்க, டைவர்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காரு. இந்த வாரத்துக்கான நாமினேஷன் முடிவுகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னா 9வது வாரம் அப்படிங்கிறதால இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே நாமினேட் செய்யப்படுறீங்க, ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது சும்மா ஒரு பேருக்கு தான் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இதை சொன்னதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க. ஓகே, பட் இருந்தாலும் இது மூலயமா யார் மனசுக்குள்ளே யாரை பற்றி என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்குது. ஏன்னா பாலாஜி முருகதாஸ் இத்தனை நாள் தாமரைக்கு ரொம்ப க்ளோஸாக பேசி பழகி வந்துட்டு இருந்தாரு, அக்கா அக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாரு, இப்போ அப்படிப்பட்ட பாசத்தையே அவர் வந்து கேமில் கொண்டு வராங்கிற மாதிரி நாமினேஷனுக்கு அது ஒரு முக்கியமான கருத்தாக அவர் முன் வச்சிருக்காரு இல்லையா. இந்த விஷயத்தால் இனிமேல் தாமரோட கேமில் வந்து எதுவும் மாற்றங்கள் ஏற்படுமா, பாலாஜியை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நேற்று சிம்பு எபிசோடில் பாலாஜி அப்புறம் தாமரை இவங்களை பற்றி ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது, பாலாஜியை நாமினேட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தால் நான் இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்கிற மாதிரி தாமரை சொன்னதாகவும் அந்த விஷயத்த ஜூலி தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்த தாமரை பதிவு பண்ணவில்லை அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. எது எப்படியோ ஒரு பக்கம் அக்கா தம்பி அம்மா பிள்ளை இதுமாரி பாசமாக போயிட்டு இருந்தாலும் கேம்னு வரும்போது இங்கே யாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. அந்த ஒரு விஷயத்த தாமரையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் இன்றைக்கி நாமினேஷன் ப்ராசஸில் பாலாவை அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. கேம் அப்படின்னா அப்படி தான் இருக்கும், இந்த வீட்டுக்குள்ள கூட அந்த பாசம் இதெல்லாம் இருக்கும், வெளில போயிட்டாங்கன்னா அடுத்தவங்க பேசி வாங்கலாங்கிறதே டவுட் தான். அடுத்ததாக சதீஷ்க்கு அப்புறம் இந்த வாரம் யார் வெளில போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.